மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையை இழந்திருக்கிறது பாஜக. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற தவறிய பாஜக தற்போது மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையை இழந்திருக்கிறது. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் 114 உறுப்பினர்கள் பெரும்பான்மைக்கு தேவை. இந்த நிலையில் நியமன பாஜக எம்பிக்களான ராகேஷ் சின்ஹா, ராம்சகல், சோனல் மன்சிங், மகேஷ் செத்மலானி ஓய்வு பெற்றதால் பாஜகவின் பலம் 86 குறைந்திருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்த்தாலும் 101 உறுப்பினர்கள் ஆதரவே இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தற்போது 87 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரசுக்கு 26, திரிணாமுல் காங்கிரசுக்கு 13, திமுக, ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு தலா 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 9 உறுப்பினர்களை கொண்ட பிஜு ஜனதாதள கட்சியும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. பாஜக மட்டுமின்றி என்டிஏ கூட்டணிக்கே மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாததால் புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காலியாக உள்ள 11 இடங்களில் 10 இடங்கள் மக்களவைத் தேர்தலில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வென்றதால் மாற்றப்பட்டது. இந்தியா கூட்டணி சார்பில் 3 புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக காங்கிரஸ் 2 கூட்டணிகளிலும் இல்லாத அதிமுகவுக்கு 4 உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். எந்த அணியிலும் இணையாமல் உள்ள அதிமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரித்தால்தான் பாஜகவால் புதிய மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியும். இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். அரவிந்த், தற்போது மாநிலங்களவையிலும் பெரும்பான்மையை இழந்திருக்கிறது பாஜக. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் ஒரு பெரும்பான்மையான பலத்தை பெற முடியாத நிலையில தற்போது மாநிலங்களவையிலும் அதனுடைய பெரும்பான்மை அப்படின்றது இழக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள். மாநிலங்களவை பொறுத்தவரை தற்போது பாஜக கலி பெரும் கட்சியாக இருந்தாலும், ஆனால் மெஜாரிட்டி, அதாவது அதிபர் பெரும்பான்மைக்கு எந்த முக்கிய சட்டமசோதாவை நிறைவேற்றுவதற்கான எண்ணிக்கை மாநிலங்களவையில் பாஜகவுக்கு என்றைக்குமே இருந்தது, தற்போதும் இல்லை. ஆனால் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் ஒரு சில முக்கியமான மசோதாக்களை பாஜகவானது நிறைவேற்றி வந்திருந்தது. ஆனால் தற்போதுள்ள எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் பாஜகவின் மாநிலங்களின் எண்ணிக்கையானது 86 என்ற எண்ணிக்கைதான். 86 உறுப்பினர்கள் பாஜக வசம் இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கொண்டால் 101 உறுப்பினர்கள் பாஜக வசம் இருக்கிறார்கள். ஆனால் எந்த மசோதாவை பார்க்க நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் 114 உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். ஆனால் அப்படி பார்த்த மேலே தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 13 உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறார்கள். எனவே தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை தாண்டி, பாஜக மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணியை தாண்டி 13 உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாகத்தான் பாஜகவுக்கு இருக்கிறது. எனவே தற்போது அதிமுக, அதே போல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே எந்த முக்கிய மசோதாக்களையும் பாஜகவால் தற்போது மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியும். எனவே அதிமுகவும் சரி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 2 கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை மிகவும் அறிவித்தாக வேண்டும். முன்பு பிஜேடி, அதாவது பிஜு ஜனதாதள், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிஜு ஜனதாதள் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து எடுத்து வந்திருந்தார்கள். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பிஜு ஜனதாதளும் பாஜகவுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்து பல்வேறு தருணங்களில் எதிர்கட்சியுடன் இணைந்து மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளில் இருந்து, அதாவது குறிப்பாக மாநிலங்களவையில் இருந்து பிஜு ஜனதாதள் தொடர்ந்து வெளிநடப்பையும் செய்து வருகிறார்கள். எனவே பிஜு ஜனதாதள் உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. தற்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வசம் குறைந்தபட்சம் ஒரு 8-10 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. எனவே அந்த உறுப்பினர்கள் எந்த நிலைப்பாட்டை இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். அதே போல அதிமுக என்ன நிலைப்பாட்டை இருக்கிறது என்பதும் மிக மிக முக்கியம். எனவே மக்களவை தாண்டி தொடர்ந்து தற்போது மாநிலங்களிலும் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை தாண்டி மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். எனவே ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் என்பது மிக மிக முக்கியமாக தற்போது நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் பாஜக மிகப்பெரும் சிரமத்தை சந்திக்க இருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியம். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதிமுக இந்த 2 கட்சிகள் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அதனை பொறுத்தே தற்போது மாநிலங்களவையில் ஏதேனும் மசோதாவை பாஜக நிறைவேற்றுவதற்கு இந்த 2 கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே அதே போல மிக முக்கியமாக நடைபெற போகும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற போகும், அது ஹரியானா, அதே போல மகாராஷ்டிரா, 2 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியிடும் பட்சத்தில் இந்த நிலை மிகவும் குறைவும். எனவே பாஜகவுக்கு எதிர்வரும் காலங்களில் நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை தன்னிச்சையாக, அதாவது எதேச்சித்தனமாக
தற்போது வரை நைவேற ஹைவே என கூறி பாஜக மாநிலங்களவை மக்களவையில் நிறைவேற்றி வந்த அந்த போக்கு இனிமேல் தொடராது என்பதுதான் இந்த எண்ணிக்கையின் மூலம் நமக்கு தெரிந்துள்ளது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அரவிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.